இப்போ அந்தந்த கேஸ்ல நம்பர் தெளிவா இல்ல. இப்ப நான் தெளிவா எழுதியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு இந்த நம்பரு, இப்போ இந்த கேஸுக்கு இந்த அம்புக்குறி போட்டிருக்கேன் இந்த நம்பரு. இது கிராங்க் ஷாப்ட்ல வரக்கூடிய பேரிங் நம்பரு, அதே மாதிரி இதுவும் கிராங்க் ஷாப்ட்ல வரக்கூடிய பேரிங் நம்பரு. இது பாத்தீங்கன்னா இந்த பேரிங் இதுடைய நம்பரு, அதே மாதிரி இந்த பேரிங்குடைய நம்பர் போட்டிருக்கேன். இதுதான் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம். பேரிங் மாறிச்சுன்னா நமக்கு கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். இதுதான் இது. இப்போ நம்ம இன்ஜின் அசம்பிளி பண்ண போகிறோம். இப்போ கியர் பாக்ஸு கிராங்க் ஷாஃப்ட் நம்ம வந்து அசம்பிளி பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம பிண்டர் பிளஸை வந்து கியர் பாக்ஸ் அசம்பிளி பண்ண போகிறோம். அதை பற்றி சில விளக்கம் நான் காட்டுறேன். இதில் வந்து கியர் பாக்ஸு, கிராங்க் ஷாஃப்ட்டு, கிளச்சு, போர், இது எல்லாமே அசம்பிளி பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இன்ஜினு முதல்ல வந்து கியர் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துக்குவோம். பிண்டர் ப்ளஸ், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டர் ப்ளஸ். இந்த கியர் செலக்டரில் வந்து நம்ம இந்த நியூட்ரல் ஆர்ம் சுவிட்சு எப்படி மாட்டணுன்னா, கரெக்டாக இதில் செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இந்த உள்பக்கம் இது தெரியுது பாருங்க, இந்த உள்பக்கம் மடிக்கணும். இப்படி உள்ளே வந்து மடிக்கணும். நான் இப்போ மடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதுதான் இது. இந்த உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள், கிளியராக தெரியும். அதுதான் உள்பக்கம் மடிச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் அந்த லாக்கை வந்து உள்பக்கம் மடிக்கணும். மடிக்கலைன்னா லாக்கு வெளியே வந்துடும். இதுதான் உள்பக்கம் மடிச்சிருக்கு பாருங்க, அந்த மாதிரி மடிக்கணும். நம்ம நீட்டாக விட்டுமோன்னா லாக் வெளியே வந்துடும். இது நாவமா இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கீர் செலக்டரில் கிராங்க் ஷாஃப்ட்ல ஆயில் வர்றதை நான் காட்டுறோம் பாருங்க. ஏன்னா நம்ம கிராங்க் ஷாஃப்ட் ரெடி பண்ணுறோம், கிராங்க் ஷாஃப்ட் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஆயில் இது வழியாக வந்தால் தான் நமக்கு கிராங்க் ஷாஃப்ட் நல்லா இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. நீங்கள் கிராங்க் ஷாஃப்ட் கடையில் கொடுக்குறீங்க, அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம எத்தனை வந்து மாட்டிடுறோம். ஸோ அந்த அந்த பின்னிலேயே ப்ராப்ளம் வரும். நான் எதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பின்னு இது வரைக்கும் பாருங்கள், இந்த பின்னில் வந்து அவங்க அடிக்கிறாங்க, அது வந்து கரெக்டாக இருக்கா அவங்களும் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் மாட்டிடுவோம், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பின்னு இருக்கும், ஆயில் வரல நம்ம நினைப்போம். கட்சியில் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்ல ப்ராப்ளம் இருக்கும், நம்ம பம்பு ப்ராப்ளம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் நம்ம யோசனை பண்ணுவோம். தயவுசெய்து இந்த மாதிரி இந்த வழியாக ஆயில் அடித்து பார்த்துங்க. இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இப்போ கிராங்க் ஷாஃப்ட் மாட்டிட்டேன். இப்போ அடுத்தது மேலே பேஸ்ட் போட்டு பேக்கிங் போட்டு மாட்டணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஷாஃப்ட்டு, இந்த கிக் ஷாஃப்ட்டை வந்து இப்படி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம நியூட்ரல் பொசிஷனில் இது ஓடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேஸை மாட்டிட்டு கூட நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ மாட்டிக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது கூட நம்ம இந்த வீலு கூட கடைசியாக மாட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கேஸை இன்ஜின் கேஸை செட் பண்ணி மாட்டிக்க வேண்டியதான். சென்ட்ரல் கேஸை கம்ப்ளீட்டாக பேக்கிங் இட்டு போட்டாச்சு. கியர் பாக்ஸ் அசம்பிளி, கிராங்க் ஷாஃப்ட்டு, இதை வந்து பேக்கிங் இட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புஷ்ஷு முக்கியமாக இந்த புஷ்ஷு வந்து ரெண்டு புஷ்ஷு முக்கியமாக போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரெண்டு புஷ்ஷு வரும். நம்ம 1000 தான் வேலை பார்த்தாலும் நாவமா இந்த ரெண்டு புஷ்ஷு இன்ஜின் சென்ட்ரு கேஸ் வர்றதுக்காக இந்த ரெண்டு புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இது இந்த புஷ்ஷு பேர் வந்து டவுல் புஷ்ஷு. இந்த புஷ்ஷு அது நாவமா இந்த புஷ்ஷு போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி எந்தெந்த பேரிங்கு என்னென்னன்றது அந்த கேஸில் நான் எழுதியிருக்கேன். ஸோ நாளைக்கு யாராவது இன்ஜின் பிரித்தாங்கன்னா, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இல்லை 10 வருஷம் கழிச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது என்னென்ன பேரிங்குன்றது அதை நாவமாக அதில் தெரியும். அதனால் அதை நான் எழுதி வச்சுருக்கேன்.
அதே மாதிரி இந்த பேக்கிங் கிட்டு ஒரிஜினல் கிட்டு ஞாபகமாக போட்டுங்க. அதே மாதிரி இப்போ இன்ஜின் கேஸ் நான் மேலே மூட போகிறேன். இதை இது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எல்லா போல்ட்டும் போட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் இன்ஜின் போல்ட்டு எல்லாமே டைட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கியர் செலக்டர் போல்ட்டு போடணும். இதுதான் அந்த போல்ட்டு. இந்த போல்ட்டை உள்ள 10 டீ பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிடணும். இப்போ நான் டைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி டீ பாக்ஸ் போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. திருப்பியும் அப்படியே இப்படி பண்ணிங்கன்னா இது நூற்று ஆகிடும். ஏன்னா அந்த நூற்றுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த காப்பர் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த காப்பரில் தான் போய் டச் ஆகும் நமக்கு நூற்று. அது பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த காப்பர் தெரியுது பாருங்கள், அதுதான் நூற்றுலாம். இது நூற்று நமக்கு நூற்றாக இந்த சாஃப்ட்டை சுற்றுனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் நமக்கு நூற்று வரக்கூடிய ஒரு இது. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த பக்கம் டைமிங் சைடு செட் பண்ணோம். அந்தாண்ட கிளச்சு போர் நான் செட் பண்ணி இது இதை நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த ஆயில் சீல், இதுக்கு பேர் வந்து டம்மி ஆயில் சீலு. இந்த வசத்தில் தான் வரும் இது. இதை இப்படி தான் அடிக்கணும். ஏன்னா இங்கே நூற்றுலாம் சுவிட்சு வரும். இந்த இடத்துல நூற்றுலாம் சுவிட்சு வரும். நம்ம இந்த இடத்துல தான் இதை அடிக்கணும். இதை நான் மாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாக்கெட் ஆயில் சீல் அடிச்சிருக்கேன். இது அப்படியே நேக்காக உள்ள தள்ளி நேக்காக அடிக்கணும் இந்த ஆயில் சீலு. இதுதான் அந்த ஆயில் சீலு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் ஒரு ஆயில் சீல் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த பம்பு சைடு இந்த வீலை மாட்டுறதுக்கு இந்த மாதிரி புல்ல நம்மகிட்ட இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸு வெட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம நல்லா டைட் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த டைட் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸு. இப்போது இந்த மாதிரி ஒரு நமக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பல்லுக்கு இந்த மாதிரி புல்லர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேனர் தனியாக விற்கிது. இந்த ஸ்கேனரை போட்டு இந்த பக்கம் அழகாக நம்ம லைட்டாக ஒரு திருப்பி வச்சு குடிச்சோம்னா ஈஸியாக டைட் ஆகிடும். இப்போ இந்த சுத்திர வசத்தில் லைட்டாக ஒரு திருப்பி வச்சோம்னா குடிச்சு நம்ம டைட் பண்ணோம்னா ஈஸியாக டைட் ஆகிடும். இதுதான் ஒரு இந்த டைட் பண்ணக்கூடியது. நம்ம இன்ஜின் பண்ணும்போதோடு கூட இதை டைட் பண்ணிக்கலாம். நான் அப்பயே அதை டைட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இதுதான் கரெக்டான பொசிஷனு. ஏன்னா நம்ம டைமிங் செயின் கிட்டு நம்ம மாற்றுவோம், அந்த பல்லை வெளியே எடுப்போம். அதுக்காக இதுதான் நான் இது கரெக்டான ஒரு மெத்தடுன்றத நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஏன்னா டைமிங் செயின் அடிக்கடிக்கு ஈரோண்டாவில் நமக்கு ஸ்பிளர் ப்ளஸில் போகிறதுனால உங்களுக்கு இது இதுதான் ஒரு முறை அப்படின்றத நான் தெரியப்படுத்துறதுக்காக இந்த புல்லரை வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி ஆயில் பம்பை கழட்டிட்டு ஃப்ரெஞ்சு சைடு கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பேனரில் லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் ஒரு மெத்தடு. இந்த வீல் பார்த்தீங்கன்னா இந்த வீலு இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இது வெளிப்பக்கம் உள்ள ஸ்டெப்பு லென்த்தாக இருக்கும். அது உள் சைடு அப்படி தான் வச்சு மாட்டணும். நான் புள்ளி மார்க் வச்சுருக்க பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இந்த மோடான பகுதி. ஹைட்டான பகுதி வந்து உள்ளே இருக்கும். இதுதான் இந்த டைமிங் செயின் இப்போ இந்த பல்லு மாட்டக்கூடிய ஒரு மெத்தடு தான். ஏன்னா அப்படி தெரியலன்னா என் மெயில் ஐடிக்கு ஃபோன் பண்ணுங்கள்.
இல்லைன்னா எனக்கு தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இன்ஜின் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரெடி பண்ணும்போது என்ன பண்ணால், திக்கரை அப்படி லைட்டாக அப்படி மேலே தூக்கிட்டு வந்தீங்கன்னா இதே ப்ரீனியஸ் இருக்கும். இந்த ப்ரீனியஸ் இருக்கும்போது இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது கரெக்டாக செட்டிங் வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி அழகா இது செட் பண்ணிங்க. செட் பண்ணின்னு இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி உள்ள போட்டுங்க. போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்கு. இந்த சின்ன மார்க்கு, இந்த மார்க் வந்து இதுக்கு நேராக அப்படி செட் பண்ணிங்க. எங்கன்னா இந்த இடத்துல புள்ளி இருக்கும், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு கோடு இருக்கும். இதுதான் சென்டர். இதுக்கு இந்த சென்டர் இது நேராக கரெக்டாக இதை வச்சுனிங்கன்னா, இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மில்லிங் உள்ளே போய் உக்காந்துக்கும். கரெக்டாக இந்த மில்லிங்கை இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி துட்டின மாதிரி வச்சுங்க. இந்த மில்லிங் இதில் போய் உக்காந்துக்கும். கரெக்டாக உக்காந்துச்சு. இப்போ இந்த மில்லிங் இதுக்கு நேராக கரெக்டாக வச்சுங்க. இப்போ இது ஃப்ரீயாக இருக்கு. இந்த மில்லிங்கை உள்ள அழுத்திங்க. அழுத்திட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை அழகாக திக்கர் ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போது கரெக்டாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக சுத்தம். இப்போ அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லாக், இந்த லாக்கை இது உள்ளே போட்டு இந்த மாதிரி விரியரை டைப்பு லாக் பிளேயர் எடுத்துங்க. ஈஸியாக லைட்டாக விரிச்சிங்கன்னா அப்படி உள்ளே போயிடும். இதுதான் நமக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வேலை. இப்போ நமக்கு லாக்கு லாக் ஆயிடுச்சான்னு ஒரு சுற்றி சுற்றி பார்க்கணும். கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது இப்படி செக் பண்ணிக்கணும். கிக்கரு நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் இன்ஜினு. இப்போ நம்ம இப்படி இப்போ இந்த மாதிரி ஏன்னா கிக்கரில் பண்ணும்போது இந்த மாதிரி ரிட்டர்ன் வரணும். இது ஃப்ரீயாக சுற்றணும் நமக்கு. இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றினா தான் நமக்கு நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நம்ம கிக்கர் ஸ்ப்ரிங்கை மாட்டியாச்சு. இது கிளச்சி நான் அசம்பிளி பண்ணும்போது காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மோர் அசம்பிளி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷெட்டு நான் கைட்டுறேன். இந்த ஷெட்டு கைட்டில் நான் கைட்டு காட்டும் போகிறேன். இப்போ இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது லென்த்து, இந்த லென்த்தை எடுத்து இதில் போட முடியாது. ஏன்னா இந்த ஷெட்டு வந்து இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஏன்னா புஷ்ஷு உட்காரக்கூடியதுக்காக இந்த ஷெட்டு உள்ளே போயிடும். இது வந்து கம்ப்ளீட்டாக இது உள்ளே போயிடும். அதுக்கு தான் இந்த ரெண்டு சைடை வந்து லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஷெட்டு. அதே மாதிரி இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும் இந்த பக்கம். இப்போ இந்த சைடு இந்த ஷெட்டு வந்து மட்டமாக இருக்கும். இது ரெண்டு சைடு மட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புஷ்ஷு நான் மாட்டுறேன். இது இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு வரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நாலும் மட்டமாக இருக்கும். நம்ம மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. நாமமாக இதை கொஞ்சம் கவனிச்சிக்கணும். இந்த ரெண்டு ஷெட்டும் வந்து இந்த பக்கம் டைமிங் சைட் மாற்றக்கூடிய இடத்துல லென்த்தாக வரும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. அதனால் இதுதான் ஒரு ஷெட்டில் ஒரு வித்தியாசம். நமக்கு மாற்றும் போதே நமக்கு ஈஸியாக தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இந்த ஷெட்டு. இந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கிறது இந்த சைடு வரும். நம்ம லென்த்தாக இருக்கிறது இந்த டைமிங் சைடாண்ட வரும். இதுதான் இது. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபிண்டர் ப்ளஸ்
பிஸ்டன் இது. இது ரெண்டுமே கம்ப்ரஸர் ரிங்ஸ், பிளாக்கு இந்த நிக்கல் ரிங்ஸும் வந்து கம்ப்ரஸர் ரிங்ஸு. இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் ரிங்ஸ் ரெண்டு, இது ரெண்டுமே மூணு ரிங்ஸும் ஆயில் ரிங்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாமாவை கூடாது, நம்ம ஃப்ரீனஸ் இருக்கணும். இதுதான் இது ஆயில் ரிங்ஸு. இந்த சைடு ஒரு கட்டு வரும், அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கட்டு வரும் ஆப்போசிட்டில். இப்போது நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரிங்ஸில் இந்த சைடில் ஒரு கட்டு வரும், அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கட்டு வரும். இது வந்து இந்த எண் ஐஎன் அப்படின்னு போட்டுக்கிறதுல வந்து இந்த ஸ்டீல் ரிங்ஸுடைய கட்டு வரும். அதே மாதிரி இந்த இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து நேராக பார்த்தீங்கன்னா வால்வு நமக்கு இடிக்காமல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ரிங்ஸுடைய கட்டு வரும். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு மெயில் ஐடியில் ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னுடைய யூனிகான் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிஸ்டனை, அதில் வந்து எல்லாமே சேம் தான். இதில் இந்த பிஸ்டனை பற்றி நான் யூனிகானில் நிறைய நான் போட்டிருக்கேன், எப்படி ரிங்ஸ் மாட்டணும் எப்படி இது பண்ணணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இந்த இது வந்து நீட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் போட்டு அழகாக இந்த போர்டில் இதை சொல்லியிருக்கீங்க, ஈஸியாக இருக்கும் இது மாட்டுறதுக்கு. இப்போது இந்த மாதிரி ஓரிங் கிட்டு வருது. இந்த ஓரிங் கிட்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது எல்லாமே இந்த ஓரிங் கிட்டில் வருது. இது ஒன்றுமே மிஸ் ஆகாது, எல்லாமே நம்ம ஆயில் ஸ்டிக்கிலேருந்து எல்லாமே இதில் வந்து கம்பல்சரி நம்ம காயில் பிளேட் ஓரிங்லேருந்து எல்லாமே வருது. இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 166 ரூபா வருது ப்ளஸ் டேக்ஸ் இது. ஸோ நமக்கு வந்து இங்கே இந்த போர் பேக்கிங் போடுற ஓரிங் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். இந்த மாதிரி இதை போட்டுக்கணும். அடுத்தது இந்த ஹெட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு, இந்த திக்னஸ் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ரெண்டு புஷ்ஷு, இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு தனியாக வருது கம்பெனியில். இந்த புஷ்ஷு புதுசாக வாங்கி போட்டுடுங்க, விலைலாம் கம்மி தான் இது. இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு போட்டு அழகாக செட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம இந்த போரை மாட்டுறோம். ஸோ நான் வந்து இது சி வடிவில் நான் மாட்டியிருக்கேன் அந்த லாக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கிற லாக்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி இந்த லாக்கை வந்து நான் லைட்டாக மடிச்சிருக்கேன். இது வந்து என்ன மெத்தடுனா நம்ம முத முதல்ல TS50 விட்டுருந்தாங்க, அந்த அந்த மாதிரி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து RX 100 முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போலட் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். அது நல்லா மெலிசாக இருக்கும், ஈஸியாக மாட்டிடலாம். நான் அதை பார்த்து தான் இந்த மாதிரி மெத்தடில் எல்லா லாக்கும் நான் ஈஸியாக மாட்டுறது. ஸோ நம்ம இந்த லாக் மாட்டும் போது மெயினாக வந்து கிளாஸ் போட்டுருக்கணும் நம்ம கண்ணில், இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னா கண்ணில் போய் மாட்டிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக மாட்டணும். இப்போ நான் போரை மாட்ட போகிறேன். இப்போது இந்த டைமிங் செயின் ரப்பரு நம்ம போரில் மாட்ட போகிறோம். இந்த மாதிரி இது வந்து தோல், இந்த தோல் இது வந்து இது உள்ளே செட் பண்ணிங்க. செட் பண்ணிக்கும் போது என்ன ஆகுனா இந்த ரப்பர் கீழே வந்துடும், நாகமாக கீழே அப்படி வச்சிங்க. இதை உள்ளே அழகாக அப்படி செட் பண்ணிங்க, ஈஸியாக இப்படி இப்படி இழுத்தீங்கன்னா இது வந்துடும். இந்த ஹோல்ஸ் கிளியராக இந்த இடத்துல கிடச்சிடும். ரெண்டு விரலில் அழகாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கலாம். இதை மாட்டிட்டு ரெண்டு விரலில் அப்படி இழுத்தீங்கன்னா இந்த போல்டு இந்த வாசர் அலுமினியம் வாசர் வரும். இந்த மாதிரி செட் பண்ணிங்க, இந்த ஹோல்ஸில் நின்றுச்சுன்னா இந்த மாதிரி கையிலே இதை டைட் பண்ணிங்க. ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது, பெரிய கஷ்டமே கிடையாது உங்களுக்கு. இப்போது இது ஈஸியாக செட் ஆயிடுச்சு. இதை நமக்கு இப்போது இந்த தோலை இது வந்து தோல், இது பார்த்தீங்கன்னா தோல். ஆக்சுவலாக வந்து இது காட்டன்லாம் எதுவுமே கிடையாது, தோல். இந்த மாதிரி தோல் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு ஒரு இது. காட்டன் போட்டு ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா காட்டனில் இதெல்லாம் மாட்டிக்கும், உள்ள ஆயிலில் மிக்ஸ் ஆகிடும். இப்போது போரை இந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்போ நம்ம லாக்கை மாட்டிக்கணும். இந்த லாக் வந்து இப்போ நம்ம கடைசியாக நாவமாக இந்த வாசரை நம்ம போடணும். இப்போ நம்ம லாக் மாட்ட போகிறோம். இந்த லாக் எப்படி மாட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த பிஸ்டன் லாக் நான் மாட்டியிருக்கேன், பிஸ்டனு பின்னு நான் மாட்டியிருக்கேன். இப்படி கையில் அப்படி தள்ளினா போயிடும், இந்த நோஸ் பிளேட்ல அப்படி உள்ளே தள்ளினா போயிடும். அடுத்தது
இந்த லாக்கு மாட்டினா, இப்போ இந்த லாக்கை உள்ள அழுத்தின மாதிரி அப்படி மாத்தினீங்கன்னா ஈஸியா நீங்க லாக்கை மாட்டிக்கலாம். இதுக்குதான் இந்த மடிக்கு எடுத்த இந்த லாக்கை இப்போ இந்த ரெண்டு விரல்ல வச்சு இப்படி போரை இப்படி அழுத்தினீங்கன்னா ஈஸியா போயிடும். அதுக்கடுத்தது இந்த ரப்பரை நாவமா இது உள்ள போட்டுங்க, ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நாவமா இந்த ரப்பர் போடணும். அவ்வளோதான், ஏன்னா ரப்பர் போடாமல் விட்டுட்டீங்கன்னா ப்ராப்ளம் வரும். இது ரப்பர் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு 10 போல்ட் வரும், ஸ்டார் போல்ட்டு. இந்த மாதிரி ஸ்டார் போல்ட் வரும். இதை நாவமாக இதை ஃபுல் டைட் பண்ணிக்கங்க, ஏன்னா திருவிழில் டைட் பண்ணால் டைட்டாக ஆகாது. ஏன்னா இது ஸ்பேனரில் தான் டைட் பண்ணணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இதை நாவமாக இதை டைட் பண்ணிங்க, இது ஃபுல்லாகவே வச்சிடணும் டைட்டு, ஏன்னா நம்ம மறந்துடுவோம், ரன்னிங்கில் லூஸ் ஆகிடும். அது ஃபுல் டைட் வச்சுருங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயின் கிட்டு, இது கிட்டாக வரும். இந்த 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 டைமிங் செயின் கிட்டாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிட்டாக வரும். அடுத்தது இந்த இந்த ரப்பர், இந்த ரப்பரு இது எல்லாமே கிட்டாவே அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பல், இது எல்லாமே செட்டாக அப்படியே கிட்டாக வந்துடும் நமக்கு. அதே மாதிரி இது மாட்டும் போது ரப்பர் எங்கே வரணும்னா இதுதான் மேல், இந்த மேல் வாட்டத்தில் இந்த மாதிரி வரணும். இந்த ரெண்டு புள்ளி கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மேல் புள்ளிக்கு மேலே தான் இது வரும். ஏன்னா இந்த ரப்பரை இப்படி எடுக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸு. ஈஸியாக நமக்கு இப்படி தான் இது உள்ளே வரும். இது ஃப்ரீ மூமெண்ட் இருக்குதான்னு பார்த்துங்க. இதை நான் மாட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நம்ம ஹெட் பேக்கிங் வந்து இந்த மாதிரி மாட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புஷ்ஷு வரும், இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு. இந்த வண்டியிலே வர்ற புஷ்ஷு நம்ம போடக்கூடாது, ஏன்னா அதில் ஆயில் பசை இருக்கும். அதில் வந்து ஆயில் பசை இருந்ததுன்னா வராது, டைட்டாக இருக்கும் நமக்கு புஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இதில் உள்ள ஈஸியாக உள்ளே போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு புஷ்ஷு வரும், ஈஸியாக போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஓரிங்கி ஒரு புஷ்ஷு. இந்த இடத்துல ஏன் இருக்குதுன்னா இந்த இடத்துல ஆயில் வரக்கூடிய நமக்கு மேலே, இதில் தான் ஹெட்டில் ஆயில் மேலே போகக்கூடிய இந்த புஷ்ஷு இந்த ஓரிங், அதனால தான் இந்த கேப் கொடுத்துருக்கோம் அந்த புஷ்ஷில் நமக்கு. இது ரெண்டும் சீட்டிங் பண்ணக்கூடிய புஷ்ஷு இது. இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு புஷ்ஷு, இரும்பு வாஷர் அண்டு ஓரிங். இது வந்து ஒரிஜினலாக நீங்கள் போட்டிங்கன்னா சீட்டிங் கரெக்டாக இருக்கும். ஏன் ஒரிஜினல் போடணும்னு சொன்ன காரணம் என்னென்னா, இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டு கிடைக்கும், கரெக்டான பொசிஷன் இருக்கும். நம்ம சாதா இதாக வாங்கி போட்டோம்னா அது பொசிஷன் இருக்காது. அந்த போருடைய இந்த ஹெட்டுடைய ஃபயரிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒரிஜினல் பேக்கிங் கிட்டு போட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த ஹெட்டை மாட்ட போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ரப்பர் துண்டு ஒன்று எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செயின் எடுத்திங்கன்னா உள்ளே ஈஸியாக வந்துடும். நமக்கு ஹெட்டு சீட்டிங் ஆகிடும். இதில் இந்த 4 போல்ட்டு வந்து நமக்கு இந்த 4 போல்ட்டு வந்து நமக்கு சீட்டிங் ஆகலைன்னா இந்த வால்வுடைய புஷ்ஷு வந்து நம்ம ஹெட்டு மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ஹெட்டு டோர் போடணும், டைமிங் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு போல்ட்டு போடணும், அந்த போல்ட்டை காட்டுற பாருங்க. இதே மாதிரி ஒரு 10 போல்ட்டு வரும், இந்த போல்ட்டு மாதிரி இந்த 10 போல்ட்டு வரும். இப்போ நம்ம இதை எப்படி டைட் பண்ணோம்னா, இதெல்லாம் லூஸில் தான் வச்சுக்கணும். இந்த மேல் டாப், இந்த டாப்பை டைட் பண்ணோன்னே தான் இதெல்லாம் நம்ம டைட் வைக்கணும். அவ்வளோதான் இது. இப்போ நம்ம போரெல்லாம் மாட்டியாச்சு, அடுத்தது டைமிங் செட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் உள்ளே மாத்திரம், இப்போ நான் திருப்பி அதை கட்டுறேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதில் ஒரு முக்கியமாக இதை வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த முனையில் பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்கு, ஆனால் இது ஆக்சுவலாக இது விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இது. இந்த ஒரு பின்னு இந்த 10 ரூபாய்க்கு ஒரு இன்ஜினே பாழாயிடும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம இந்த இது வந்து ஒரு மிஞ்சி போனால் 4 பின்னு தான் வருது, 40 ரூபா. அதனால் தயவுசெய்து இதை வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
ஒரு 40 ரூபா கொடுத்து ஒரு பின்னுடைய விலை 10 ரூபா தான். 10 ரூபா இருக்கிறது கஷ்டம் தான் இது. ஸோ வந்து இதுக்கு தயவு செய்து மாத்திடணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தடிசா இருக்கு, இந்த இடம் மெலிசா இருக்கு. நம்ம கிட்ட அவங்க காசு கொடுக்குறாங்க, நம்ம இன்ஜின் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான முறையில் இந்த பின்னை மாற்றிடணும் தயவுசெய்து. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பழசு. இந்த பழசு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தேஞ்சு போயிருக்கு இந்த இடத்துல. இப்போ அடுத்தது இது புதுசு, இது புது பின்னு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இது எடுத்து வர்றதுன்னா இந்த இடத்துல வர்றது, இது இந்த பின்னு இந்த இடத்துல வர்றது. இப்போ இந்த மாதிரி 4 பின்னு வரும். இந்த 4 பின்னும் தயவுசெய்து இதை மாற்றிடுங்க. விலை இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1 12 ரூபா தான். இந்த 4 பின்னும் நம்ம மாற்றிட்டோம்னா கஸ்டமருக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். இதுதான் இந்த பழைய பின்னு. இந்த பழைய பின்னை எடுத்து அப்படி வர போட்டுருவேன். இப்போ நம்ம இதை புதுசு போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த கியர் ஷிஃப்ட் இதில் ஸ்ப்ரிங்கு மாட்டியிருக்கோம். இந்த புஷ்ஷு காலர் இருக்கு. இப்போ நேராக இதில் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி இந்த அழகாக அப்படி மாட்டிங்க. மாட்டிட்டு இப்படி கீழே ஒட்டின மாதிரி வச்சிங்க. இப்படி தட்டினீங்கன்னா ஈஸியாக போய் லாக் ஆகிடும். இது ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த ஸ்ப்ரிங்கும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். இது நல்லா இருக்கு, அவ்வளோதான். இப்போ அடுத்து இந்த மாதிரி சின்ன பின்னு ரெண்டு வரும். இந்த மாதிரி ரெண்டு பின்னை போட்டுங்க. போட்டு அடுத்தது இந்த வாசர் கரெக்டாக ஸ்டெப்பில் கரெக்டாக அப்படி உட்காரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் வாசர் இந்த அழகாக இதில் உட்காந்துக்கும். இதை இது டைட் பண்ணிங்க. இந்த மாதிரி டீ பாக்ஸ் போட்டு இப்படி ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆயிடும். அவ்வளோதான் இது, இதனுடைய வேலை. இப்போ அடுத்தது இந்த இது மாட்டணும். இப்போது இந்த மாதிரி அழகாக அப்படி செட் பண்ணிங்க. செட் பண்ணிங்கன்னு அலங்கி போட்டு டைட் பண்ணிங்க. இந்த ஸ்ப்ரிங்கை கீழே இறக்குற மாதிரி முட்டினீங்கன்னா இப்படி வந்துடும். இது ஈஸியாக நல்லா மாதிரி வச்சு டைட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் சீட்டிங் ஆகும். இப்போ சீட்டிங் ஆயிடுச்சு. ஒரு மீடியம் டைட்டு கையில் வச்சிங்க. ரொம்ப ஓவர் டைட் போவாதீங்க, மர சிலிப்பாயிடும். இதுதான் இது வேலை. இது இப்போ இந்த மாதிரி இப்படி சுற்றி பார்த்துங்க. நல்லா ஆக்ஷன் ஆகும். ஏன்னா இது விலை பார்த்தீங்கன்னா இஞ்சி போனால் ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் வரும் இந்த சிட்ரு. இந்த இது இதை கையோடு நம்ம இன்ஜின் ரெடி பண்ணும்போது இதை கையோடு மாற்றிங்க. இதுடைய வேலையே இதுதான். நம்ம ஈஸியாக கீர் போடும்போது எந்தவுடைய இது இல்லாமல் அழகாக இருக்கும். நம்ம கீர் போடும்போது அதுக்கு தான் இது அருமையாக இருக்கும். நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கீர் விடும்போது இதெல்லாம் நம்ம இன்ஜின் ரெடி பண்ணும்போது இதெல்லாம் மாற்றிங்க. நாவமா இதுதான் ஒரு கீர் பாக்ஸ் உள்ள அசம்பிளி பண்ணி கிராங்க் ஷாஃப்ட்டு ஹெட்டு போரு இதெல்லாம் ரெடி பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளச்சி அசம்பிளி பண்ண போகிறோம். அடுத்தது இந்த ஆயில் பம்பு நம்ம மாட்ட போகிறோம். இதுதான் இதோடைய வேலை. இது வந்து பயம் அலன்கி. இது ஏன்னா அப்படி நல்லா கிரிப் இருக்கும். இந்த மாதிரி அலன்கி வாங்கிக்கிங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டைட் பண்ணுறதுக்கு நல்லா அந்த கிரிப் கிடைக்கும். இந்த எள்ளு மாதிரி வர்றது வந்து இப்போது இதெல்லாம் இப்போ மாறி போச்சு. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அழகாக வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம தேஞ்சு போனால் கூட லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதுதான் ஒரு வேலை. இப்போது அந்தந்த கேஸில் நம்பர் தெளிவாக இல்லை. இப்போ நான் தெளிவாக எழுதியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு இந்த நம்பரு. இப்போது இந்த கேஸுக்கு இந்த அம்புக்குறி போட்டிருக்கேன், இந்த நம்பரு. இது கிராங்க் ஷாஃப்டில் வரக்கூடிய பேரிங் நம்பரு. அதேமாதிரி இதுவும் கிராங்க் ஷாஃப்டில் வரக்கூடிய பேரிங் நம்பரு. இது பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் இதுடைய நம்பரு. அதேமாதிரி இந்த பேரிங்குடைய நம்பர் போட்டிருக்கேன். இதுதான் நமக்கு
பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம் பேரிங் மாறிடுச்சுன்னா நமக்கு கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். இதுதான் இது. இப்போ நம்ம இன்ஜின் அசம்பிளி பண்ண போகிறோம். இப்போ கியர் பாக்ஸு கிராங்க் ஷாஃப்ட் நம்ம வந்து அசம்பிளி பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம பிண்டர் ப்ளஸை வந்து கியர் பாக்ஸ் அசம்பிளி பண்ண போகிறோம். அதை பற்றி சில விளக்கம் நான் காட்டுறேன். இதில் வந்து கியர் பாக்ஸு கிராங்க் ஷாஃப்ட்டு கிளச்சு போர் இது எல்லாமே அசம்பிளி பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இன்ஜினு முதல்ல வந்து கியர் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துக்குவோம். ஸ்பிண்டர் ப்ளஸ், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டர் ப்ளஸ். இந்த கியர் செலக்டரில் வந்து நம்ம இந்த நியூட்ரல் ஆர்ம் சுவிட்சை எப்படி மாட்டணும்னா கரெக்டாக இதில் செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இந்த உள்பக்கம் இதை தெரியுது பாருங்கள், இந்த உள்பக்கம் மடிக்கணும். அப்படி உள்ளே வந்து மடிக்கணும். நான் இப்போ மடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதுதான் இது. இந்த உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள், கிளியராக தெரியும். அதான் உள்பக்கம் மடிச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் அந்த லாக்கை வந்து உள்பக்கம் மடிக்கணும். மடிக்கலைன்னா லாக்கு வெளியே வந்துடும். இதுதான் உள்பக்கம் மடிச்சிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி மடிக்கணும். நம்ம நீட்டாக விட்டுமோன்னா லாக்கு வெளியே வந்துடும். இது நாவமா இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கீர் செலக்டரில் கிராங்க் ஷாஃப்டில் ஆயில் வர்றதை நான் காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா நம்ம கிராங்க் ஷாஃப்ட் ரெடி பண்ணுறோம், கிராங்க் ஷாஃப்ட் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஆயில் இது வழியாக வந்தால் தான் நமக்கு கிராங்க் ஷாஃப்ட் நல்லா இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. நீங்கள் கிராங்க் ஷாஃப்ட் கடையில் குழுவிருக்கீங்க, அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம எத்தனை வந்து மாட்டிடுறோம். ஸோ அந்த அந்த பின்னிலே ப்ராப்ளம் வரும். நான் எதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பின்னு இது வரைக்கும் பாருங்கள், இந்த பின்னில் வந்து அவங்க அடிக்கிறாங்க, அது வந்து கரெக்டாக இருக்கா அவங்களும் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மாட்டிடுவோம், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பின்னு இருக்கும், ஆயில் வரல நம்ம நினைப்போம். கட்சியில் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்டில் ப்ராப்ளம் இருக்கும், நம்ம பம்பு ப்ராப்ளம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் நம்ம யோசனை பண்ணுவோம். தயவுசெய்து இந்த மாதிரி இந்த வழியாக ஆயில் அடித்து பார்த்துங்க. இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இப்போ கிராங்க் ஷாஃப்ட் மாட்டிட்டேன். இப்போ அடுத்தது மேலே பேஸ்ட்டு போட்டு பேக்கிங் போட்டு மாட்டணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஷாஃப்ட்டு, இந்த கிக் ஷாஃப்ட்டை வந்து இப்படி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம நியூட்ரல் பொசிஷனில் இது ஓடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேஸை மாட்டிட்டு கூட நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ மாட்டிக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது கூட நம்ம இந்த வீலு கூட கடைசியாக மாட்டிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நம்ம கேஸை இன்ஜின் கேஸை செட் பண்ணி மாட்டிக்க வேண்டியதான். சென்ட்ரல் கேஸை கம்ப்ளீட்டாக பேக்கிங் இட்டு போட்டாச்சு. கியர் பாக்ஸ் அசம்பிளி, கிராங்க் ஷாஃப்ட்டு இது வந்து பேக்கிங் இட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புஷ்ஷு முக்கியமாக இந்த புஷ்ஷு வந்து ரெண்டு புஷ்ஷு முக்கியமாக போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரெண்டு புஷ்ஷு வரும். நம்ம 1000 தான் வேலை பார்த்தாலும் நாவமாக இந்த ரெண்டு புஷ்ஷு இன்ஜின் சென்ட்ரு கேஸ் வர்றதுக்காக சென்டர் வர்றதுக்காக இந்த ரெண்டு புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இது இந்த புஷ்ஷு பேர் வந்து டவுல் புஷ்ஷு. இந்த புஷ்ஷு அது நாவமா இந்த புஷ்ஷு போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி எந்தெந்த பேரிங்கு என்னென்னது அந்த கேஸில் நான் எழுதியிருக்கேன். ஸோ நாளைக்கு யாராவது இன்ஜின் பிரித்தாங்கன்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இல்லை 10 வருஷம் கழிச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது என்னென்ன பேரிங்குன்றது அதை நாவமாக அதில் தெரியும். அதனால் அதை நான் எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பேக்கிங் கிட்டு ஒரிஜினல் கிட்டு நாவமாக போட்டுங்க. அதே மாதிரி இப்போ இன்ஜின் கேஸ் நான் மேலே மூட போகிறேன். இதை இது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எல்லா போல்ட்டும் போட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் இன்ஜின் போல்டு எல்லாமே டைட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கியர் செலக்டர் போல்டு போடணும்.
இதுதான் அந்த போல்டு. இந்த போல்டு உள்ள 10 டீப் பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிடணும். இப்போ நான் டைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி டீப் பாக்ஸ் போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. திருப்பியும் அப்படியே இப்படி பண்ணிங்கன்னா இது நூற்று ஆகிடும். ஏன்னா அந்த நூற்றுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த காப்பர் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த காப்பரில் தான் போய் டச் ஆகும் நமக்கு நூற்று. அது பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த காப்பர் தெரியுது பாருங்க, அதுதான் நூற்றுலாம். இது நூற்று நமக்கு நூற்றாக இந்த ஷாப்ட சுத்தினீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் நமக்கு நூற்று வரக்கூடிய ஒரு இது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைடு, இந்த பக்கம் டைமிங் சைடு செட் பண்ணோம். அண்ணாண்ட கிளச்சு போர் நான் செட் பண்ணி இது இதை நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஆயில் சீல், இதுக்கு பேர் வந்து டம்மி ஆயில் சீலு. இந்த வசத்தில் தான் வரும் இது. இது இப்படி தான் அடிக்கணும். ஏன்னா இங்கே நூற்றுலாம் சுவிட்சு வரும். இந்த இடத்துல நூற்றுலாம் சுவிட்சு வரும். நம்ம இந்த இடத்துல தான் இதை அடிக்கணும். இதை நான் மாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாக்கெட் ஆயில் சீல் அடிச்சிருக்கேன். இது அப்படியே நேக்காக உள்ள தள்ளி நேக்காக அடிக்கணும் இந்த ஆயில் சீல். இதுதான் அந்த ஆயில் சீல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் ஒரு ஆயில் சீல் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த பம்பு சைடு இந்த வீலை மாட்டுறதுக்கு, இந்த வீலை மாட்டுறதுக்கு இந்த மாதிரி புல்ல நம்மகிட்ட இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம நல்லா டைட் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த டைட் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸு. இப்போது இந்த மாதிரி ஒரு நமக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பல்லுக்கு இந்த மாதிரி புல்லர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேனர் தனியாக விற்கிது. இந்த ஸ்கேனரை போட்டு இந்த பக்கம் அழகாக நம்ம லைட்டாக ஒரு திருப்பி வச்சு பிடிச்சோம்னா ஈஸியாக டைட் ஆகிடும். இப்போ இந்த சுற்று பசத்தில் லைட்டாக ஒரு திருப்பி வச்சோம்னா பிடிச்சி நம்ம டைட் பண்ணோம்னா ஈஸியாக டைட் ஆகிடும். இதுதான் ஒரு இந்த டைட் பண்ணக்கூடியது. நம்ம இன்ஜின் பண்ணும்போதோடு கூட இதை டைட் பண்ணிக்கலாம். நான் அப்போயே அதை டைட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இதுதான் கரெக்டான பொசிஷனு. ஏன்னா நம்ம டைமிங் செயின் கிட்டு நம்ம மாற்றுவோம், அந்த பல்லை வெளியே எடுப்போம். அதுக்காக இதுதான் நான் இது கரெக்டான ஒரு மெத்தடுன்றத நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஏன்னா டைமிங் செயின் அடிக்கடிக்கு ஈரோண்டாவில் நமக்கு ஸ்பிளர் ப்ளஸில் போகிறதுனால உங்களுக்கு இது இதுதான் ஒரு முறை அப்படின்றத நான் தெரியப்படுத்துறதுக்காக இந்த புல்லரை வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி ஆயில் பம்பை கழட்டிட்டு பிரச்சி சைடு கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பேனரில் லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் ஒரு மெத்தடு. இந்த வீல் பார்த்தீங்கன்னா இந்த வீலு, இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இது வெளிப்பக்கம் உள்ள ஸ்டெப்பு லென்த்தாக இருக்கும், அது உள் சைடு. அப்படி தான் வச்சு மாட்டணும். நான் புள்ளி மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இந்த மோடான பகுதி. ஹைட்டான பகுதி வந்து உள்ளே இருக்கும். இதுதான் இந்த டைமிங் செயின் இப்போ இந்த பல்லு மாட்டக்கூடிய ஒரு மெத்தடு தான். ஏன்னா அப்படி தெரியலன்னா என் மெயில் ஐடிக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இப்போ இன்ஜின் ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுன்னா திக்கரை அப்படி லைட்டாக அப்படி மேலே தூக்கிட்டு வந்தீங்கன்னா இதே ப்ரீனியஸ் இருக்கும். இந்த ப்ரீனியஸ் இருக்கும்போது இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது கரெக்டாக செட்டிங் வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்போது இந்த மாதிரி அழகாக இப்படி செட் பண்ணிங்க. செட் பண்ணிங்கன்னு
இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி உள்ள போட்டுங்க. போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்கு. இந்த சின்ன மார்க்கு, இந்த மார்க் வந்து இதுக்கு நேராக அப்படி செட் பண்ணிங்க. எங்கன்னா இந்த இடத்துல புள்ளி இருக்கும், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இது ஒரு கோடு இருக்கும், இதுதான் சென்டர். இதுக்கு இந்த சென்டர் இது நேராக கரெக்டாக இதை வச்சுனிங்கன்னா, இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மில்லிங் உள்ளே போய் உக்காந்துக்கும். கரெக்டாக இந்த மில்லிங்கை இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி துட்டின மாதிரி வச்சிங்க, இந்த மில்லிங் இதில் போய் உக்காந்துக்கும். கரெக்டாக உக்காந்துச்சு. இப்போ இந்த மில்லிங் இதுக்கு நேராக கரெக்டாக வச்சிங்க. இப்போது இது ஃப்ரீயாக இருக்குது. இந்த மில்லிங்கை உள்ளே அழுத்திங்க. அழுத்திட்டு இப்போது இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை அழகாக கிக்கர் ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போது கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக சுத்தம். இப்போ அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லாக், இந்த லாக்கை இது உள்ளே போட்டு இந்த மாதிரி விரியரை டைப்பு லாக் பிளேயர் எடுத்துங்க. ஈஸியாக லைட்டாக விரிச்சிங்கன்னா அப்படி உள்ளே போயிடும். இதுதான் நமக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வேலை. இப்போது நமக்கு லாக்கு லாக் ஆகிடுச்சான்னு ஒரு சுற்றி சுற்றி பார்க்கணும். கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது இப்படி செக் பண்ணிடணும் கிக்கரு. நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் இன்ஜினு. இப்போது நம்ம இப்படி இப்போது இந்த மாதிரி ஏன்னா கிரிக்கெட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ரிட்டர்ன் வரணும். இது ஃப்ரீயாக சுற்றணும் நமக்கு. இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றினா தான் நமக்கு நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போது நம்ம கிரிக்கெட் ஸ்ப்ரிங்கை மாட்டியாச்சு. இது கிளச்சி நான் அசம்பிளி பண்ணும்போது காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மோர் அசம்பிளி பண்ண போகிறோம். இப்போது இந்த ஷெட்டு நான் கயிட்டுறேன். இந்த ஷெட்டு கயிட்டில் நான் கயிட்டு காட்ட போகிறேன். இப்போது இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது லென்த்து, இந்த லென்த்து எடுத்து இதில் போட முடியாது. ஏன்னா இந்த ஷெட்டு வந்து இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஏன்னா புஷ்ஷு உட்காரக்கூடியதுக்காக இந்த ஷெட்டு உள்ளே போயிடும். இது வந்து கம்ப்ளீட்டாக இது உள்ளே போயிடும். அதுக்கு தான் இந்த ரெண்டு சைடை வந்து லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஷெட்டு. அதே மாதிரி இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும் இந்த பக்கம். இப்போ இந்த சைடு இந்த ஷெட்டு வந்து மட்டமாக இருக்கும். இது ரெண்டு சைடு மட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புஷ்ஷு நான் மாட்டுறேன். இது இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு வரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நாலும் மட்டமாக இருக்கும். நம்ம மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. நாவுமா இதை கொஞ்சம் கவனிச்சிக்கணும். இந்த ரெண்டு ஷெட்டும் வந்து இந்த பக்கம் டைமிங் சைட் மாற்றக்கூடிய இடத்துல லென்த்தாக வரும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. அதனால் இதுதான் ஒரு ஷெட்டில் ஒரு வித்தியாசம். நமக்கு மாற்றும் போதே நமக்கு ஈஸியாக தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இந்த ஷெட்டு. இந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கிறது இந்த சைடு வரும், நம்ம லென்த்தாக இருக்கிறது இந்த டைமிங் சைடான வரும். இதுதான் இது. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபிண்டர் ப்ளஸ் பிஸ்டன். இது ரெண்டுமே கம்ப்ரஸர் ரிங்ஸு. பிளாக்கு இந்த நிக்கல் ரிங்ஸும் வந்து கம்ப்ரஸர் ரிங்ஸு. இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் ரிங்ஸு ரெண்டு. இது ரெண்டுமே மூணு ரிங்ஸும் ஆயில் ரிங்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாமாகக்கூடாது, நம்ம ஃப்ரீனஸ் இருக்கணும். இதுதான் இது ஆயில் ரிங்ஸு. இந்த சைடு ஒரு கட்டு வரும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கட்டு வரும் ஆப்போசிட்டில். இப்போது நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரிங்ஸில் இந்த சைடில் ஒரு கட்டு வரும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கட்டு வரும். இது வந்து இந்த எண்ணு
ஐஎன் அப்படின்னு போட்டுக்கிறதுல வந்து இந்த ஸ்டீல் ரிங்ஸ் உடைய கட்டு வரும். அதே மாதிரி இந்த இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து நேராக பார்த்தீங்கன்னா வால்வு நமக்கு இடிக்காமல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ரிங்ஸ் உடைய கட்டு வரும். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு மெயில் ஐடியில் ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய யூனிகான் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிஸ்டனை, அதில் வந்து எல்லாமே சேம் தான். இதில் இந்த பிஸ்டனை பற்றி நான் யூனிகானில் நிறைய நான் போட்டிருக்கேன், எப்படி ரிங்ஸ் மாற்றணும் எப்படி இது பண்ணணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இந்த இது வந்து நீட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் போட்டு அழகாக இந்த போர்டில் இதை சொல்லியிருக்கீங்க, ஈஸியாக இருக்கும் இது மாற்றுறதுக்கு. இப்போது இந்த மாதிரி ஓரிங் கிட்டு வருது. இந்த ஓரிங் கிட்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது எல்லாமே இந்த ஓரிங் கிட்டில் வருது. இது ஒன்றுமே மிஸ் ஆகாது, எல்லாமே நம்ம ஆயில் ஸ்டிக்கிலேருந்து எல்லாமே இதில் வந்து கம்பல்சரி நம்ம காயில் பிளேட்டு ஓரிங்லேருந்து எல்லாமே வருது. இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 166 ரூபா வருது ப்ளஸ் டாக்ஸ் இது. ஸோ நமக்கு வந்து இங்கே இந்த போர் பேக்கிங் போடுற ஓரிங் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். இந்த மாதிரி இதை போட்டுக்கணும். அடுத்தது இந்த ஹெட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு, இந்த திக்னஸ் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு புஷ்ஷு, இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு தனியாக வருது கம்பெனியில். இந்த புஷ்ஷு புதுசாக வாங்கி போட்டுடுங்க, விலைலாம் கம்மி தான் இது. இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு போட்டு அழகாக செட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம இந்த போரை மாட்டுறோம். ஸோ நான் வந்து இது சி வடிவில் நான் மாட்டியிருக்கேன் அந்த லாக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கிற லாக்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி இந்த லாக்கை வந்து நான் லைட்டாக மடிச்சிருக்கேன். இது வந்து என்ன மெத்தடுனா நம்ம முதல்ல டிஎஸ் 50 விட்டுருந்தாங்க, அந்த மாதிரி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ 20 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். அது நல்லா மெலிசாக இருக்கும், ஈஸியாக மாட்டிடலாம். நான் அதை பார்த்து தான் இந்த மாதிரி மெத்தடில் எல்லா லாக்கும் நான் ஈஸியாக மாட்டுறது. ஸோ நம்ம இந்த லாக் மாட்டும் போது மெயினாக வந்து கிளாஸ் போட்டுருக்கணும் நம்ம கண்ணில், இல்லைன்னா கொஞ்சம் ஏமாத்தோம்னா கண்ணில் போய் மாட்டிடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக மாட்டணும். இப்போ நான் போரை மாட்ட போகிறேன். இப்போது இந்த டைமிங் செயின் ரப்பரு நம்ம போரில் மாட்ட போகிறோம். இந்த மாதிரி இது வந்து தோல், இந்த தோல் இது வந்து இது உள்ளே செட் பண்ணிங்க. செட் பண்ணிக்கும் போது என்ன ஆகுனா இந்த ரப்பர் கீழே வந்துடும், நாவமாக கீழே அப்படி வச்சிங்க. இதை உள்ள அழகாக அப்படி செட் பண்ணிங்க, ஈஸியாக இப்படி இழுத்தீங்கன்னா இது வந்துடும். இந்த ஹோல்ஸ் கிளியராக இந்த இடத்துல கிடச்சிரும். ரெண்டு விரலில் அழகாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கலாம். இதை மாட்டிட்டு ரெண்டு விரலில் அப்படி இழுத்தீங்கன்னா இந்த போல்டு இந்த வாசர் அலுமினியம் வாசர் வரும். இந்த மாதிரி செட் பண்ணிங்க, இந்த ஹோல்ஸில் நின்றுச்சுன்னா இந்த மாதிரி கையில் இதை டைட் பண்ணிங்க. ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது, பெரிய கஷ்டமே கிடையாது உங்களுக்கு. இப்போது இது ஈஸியாக செட் ஆயிடுச்சு. இதை நமக்கு இப்போது இந்த தோலை இது வந்து தோல், இது பார்த்தீங்கன்னா தோல். ஆக்சுவலாக வந்து இது காட்டன்லாம் எதுவுமே கிடையாது, தோல். இந்த மாதிரி தோல் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு ஒரு இது. காட்டன் போட்டு ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா காட்டனில் இதெல்லாம் மாட்டிக்கும், உள்ள ஆயிலில் மிக்ஸ் ஆகிடும். இப்போது போரை இந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்போ நம்ம லாக்கை மாட்டிக்கணும். இந்த லாக் வந்து இப்போ நம்ம கடைசியாக நாவமாக இந்த வாசரை நம்ம போடணும். இப்போ நம்ம லாக் மாட்ட போகிறோம். இந்த லாக் எப்படி மாட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த பிஸ்டன் லாக் நான் மாட்டியிருக்கேன், பிஸ்டனு பின்னு நான் மாட்டியிருக்கேன். இப்படி கையில் அப்படி தள்ளினா போயிடும், இந்த நோஸ் பிளேயரில் அப்படி உள்ளே தள்ளினா போயிடும். அடுத்தது இந்த லாக்கு மாட்டினா, இப்போது இந்த லாக்கை உள்ளே அழுத்தின மாதிரி அப்படி மாற்றினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் லாக்கை மாட்டிக்கலாம். இதுக்கு தான் இந்த மடிக்கிறது இந்த லாக்கை. இப்போது இந்த ரெண்டு விரலில் வச்சு இப்படி போரை இப்படி அழுத்தினீங்கன்னா ஈஸியாக போயிடும். அதுக்கு அடுத்தது இந்த ரப்பரை நாவமாக இது உள்ள போட்டுங்க, ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நாவமாக இந்த ரப்பர் போடணும். அவ்வளோதான்.
ஏன்னா ரப்பர் போடாமல் விட்டுட்டீங்கன்னா ப்ராப்ளம் வரும். இது ரப்பர் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு 10 mm போல்ட் வரும், ஸ்டார் போல்ட்டு. இந்த மாதிரி ஸ்டார் போல்ட் வரும். இதை நாகமாக இதை ஃபுல் டைட் பண்ணிக்கங்க, ஏன்னா திருவிழில் டைட் பண்ணால் டைட்டாகாது. ஏன்னா இது ஸ்பேனரில் தான் டைட் பண்ணணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இதை நாகமாக இதை டைட் பண்ணிங்க. இது ஃபுல்லாகவே வச்சிடணும் டைட்டு, ஏன்னா நம்ம மறந்துடுவோம், ரன்னிங்கில் லூஸ் ஆகிடும். அது ஃபுல் டைட் வச்சுருங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயின் கிட்டு, இது கிட்டாக வரும். இந்த 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 டைமிங் செயின் கிட்டாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிட்டாக வரும். அடுத்தது இந்த இந்த ரப்பர், இந்த ரப்பரு, இது எல்லாமே கிட்டாகவே அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பல், இது எல்லாமே செட்டாக அப்படியே கிட்டாக வந்துடும் நமக்கு. அதே மாதிரி இது மாட்டும் போது ரப்பர் எங்கே வரணும்னா இதுதான் மேல், இந்த மேல் வாட்டத்தில் இந்த மாதிரி வரணும். இந்த ரெண்டு புள்ளி கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும், இந்த மேல் புள்ளிக்கு மேலே தான் இது வரும். ஏன்னா இந்த ரப்பரை இப்படி எடுக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸு. ஈஸியாக நமக்கு இப்படி தான் இது உள்ளே வரும். இது ஃப்ரீ மூமெண்ட் இருக்குதான்னு பார்த்துங்க. இதை நான் மாட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நம்ம ஹெட் பேக்கிங் வந்து இந்த மாதிரி மாட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புஷ்ஷு வரும், இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு. இந்த வண்டியிலே வர்ற புஷ்ஷு நம்ம போடக்கூடாது, ஏன்னா அதில் ஆயில் பசை இருக்கும். அதில் வந்து ஆயில் பசை இருந்ததுன்னா வராது, டைட்டாக இருக்கும் நமக்கு புஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இதில் உள்ள ஈஸியாக உள்ளே போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு புஷ்ஷு வரும், ஈஸியாக போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஓரிங்கி ஒரு புஷ்ஷு. இந்த இடத்துல ஏன் இருக்குதுன்னா இந்த இடத்துல ஆயில் வரக்கூடிய நமக்கு மேலே, இதில் தான் ஹெட்டில் ஆயில் மேலே போகக்கூடிய இந்த புஷ்ஷு, இந்த ஓரிங்கு. அதனால தான் இந்த கேப் கொடுத்துருக்கோம் அந்த புஷ்ஷில் நமக்கு. இது ரெண்டும் சீட்டிங் பண்ணக்கூடிய புஷ்ஷு இது. இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு புஷ்ஷு, இரும்பு வாஷர் அண்டு ஓரிங். இது வந்து ஒரிஜினலாக நீங்கள் போட்டிங்கன்னா சீட்டிங் கரெக்டாக இருக்கும். ஏன் ஒரிஜினல் போடணும்னு சொன்ன காரணம் என்னென்னா, இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டு கிடைக்கும், கரெக்டான பொசிஷன் இருக்கும். நம்ம சாதா இதாக வாங்கி போட்டோம்னா அது பொசிஷன் இருக்காது. அந்த போருடைய இந்த ஹெட்டுடைய ஃபயரிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஒரிஜினல் பேக்கிங் கிட்டு போட்டிங்கன்னா. இப்போ நம்ம இந்த ஹெட்டை மாட்ட போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ரப்பர் துண்டு ஒன்று எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செயின் எடுத்தீங்கன்னா உள்ள ஈஸியாக வந்துடும், நமக்கு ஹெட்டு சீட்டிங் ஆகிடும். இதில் இந்த 4 போல்ட்டு வந்து நமக்கு இந்த 4 போல்ட்டு வந்து நமக்கு சீட்டிங் ஆகலைன்னா இந்த வால்வுடைய புஷ்ஷு வந்து நம்ம ஹெட்டு மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ஹெட்டு டோர் போடணும், டைமிங் செட் போடணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு போல்ட்டு போடணும், அந்த போல்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஒரு 10 mm போல்ட்டு வரும், இந்த போல்ட்டு மாதிரி இந்த 10 mm போல்ட்டு வரும். இப்போ நம்ம இதை எப்படி டைட் பண்ணோம்னா, இதெல்லாம் லூஸில் தான் வச்சுக்கணும். இந்த மேல் டாப், இந்த டாப்பை டைட் பண்ணோன்னே தான் இதெல்லாம் நம்ம டைட் வைக்கணும், அவ்வளோதான் இது. இப்போ நம்ம போரெல்லாம் மாட்டியாச்சு, அடுத்தது டைமிங் செட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உள்ள மாத்திரம், இப்போ நான் திருப்பி அதை கட்டுறேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் ஒரு முக்கியமாக இதை வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த முனையில் பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்கு, ஆனால் இது ஆக்சுவலாக இது விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இது. இந்த ஒரு பின்னு இந்த 10 ரூபாய்க்கு ஒரு இன்ஜினே பாழாயிடும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நம்ம. இது இது வந்து ஒரு மிஞ்சி போனால் 4 பின்னு தான் வருது, 40 ரூபா. அதனால் தயவுசெய்து இதை வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு 40 ரூபா கொடுத்து ஒரு பின்னுடைய விலை 10 ரூபா தான், 10 ரூபா கூட இருக்கிறது கஷ்டம் தான் இது. ஸோ வந்து இதுக்கு தயவுசெய்து மாற்றிடணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டலிஸாக இருக்குது, இந்த இடம் மெலிசாக இருக்குது. நம்மக்கிட்ட அவங்க காசு கொடுக்குறாங்க, நம்ம இன்ஜின் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான முறையில் இந்த பின்னை மாற்றிடணும் தயவுசெய்து. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பழசு, இந்த பழசு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தேஞ்சு போயிருக்கு இந்த இடத்துல. இப்போ அடுத்தது இது புதுசு, இது புது பின்னு.
இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இது எடுத்து வருதுன்னா இந்த இடத்துல வர்றது, இது இந்த பின் இந்த இடத்துல வர்றது. இப்போ இந்த மாதிரி நாலு பின்னு வரும், இதை இந்த நாலு பின்னும் தயவுசெய்து இதை மாற்றிடுங்க. விலை இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஒன்று 12 ரூபா தான். இந்த நாலு பின்னும் நம்ம மாற்றிட்டோம்னா கஸ்டமருக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். இதுதான் இந்த பழைய பின்னு. இந்த பழைய பின்னை எடுத்து நான் இப்படி போற போட்டுருவேன். இப்போது நம்ம இதை புதுசு போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கியர் ஷிஃப்ட் இதில் ஸ்ப்ரிங்கு மாட்டியிருக்கோம். இந்த புஷ்ஷு காலர் இருக்குது. இப்போது நேராக இதில் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி இந்த அழகாக இப்படி மாட்டிங்க. மாட்டிட்டு இப்படி கீழே ஒட்டின மாதிரி வச்சிங்க. இப்படி தட்டினீங்கன்னா ஈஸியாக போய் லாக் ஆகிடும். இது ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த ஸ்ப்ரிங்கு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். இது நல்லா இருக்குது, அவ்வளோதான். இப்போ அடுத்து இந்த மாதிரி சின்ன பின்னு ரெண்டு வரும். இந்த மாதிரி ரெண்டு பின்ன போட்டுங்க. போட்டு அடுத்தது இந்த வாஷர் கரெக்டாக இந்த ஸ்டெப்பில் கரெக்டாக அப்படி உட்காரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் வாஷர் இந்த அழகாக இதில் உட்காந்துக்கும். இதை இது டைட் பண்ணிங்க. இந்த மாதிரி டீ பாக்ஸ் போட்டு இப்படி ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆகிடும். அவ்வளோதான் இது இதனுடைய வேலை. இப்போ அடுத்தது இந்த இது மாட்டணும். இப்போது இந்த மாதிரி அழகாக அப்படி செட் பண்ணிங்க. செட் பண்ணிக்கினேன். அலங்கி போட்டு டைட் பண்ணிங்க. இந்த ஸ்ப்ரிங் கீழே இறக்குன மாதிரி முட்டினீங்கன்னா இப்படி வந்துடும். இது ஈஸியாக இப்படி தள்ளா மாதிரி வச்சு டைட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் சீட்டிங் ஆகும். இப்போது சீட்டிங் ஆகிடுச்சு. ஒரு மீடியம் டைட்டு கையில் வச்சிங்க. ரொம்ப ஓவர் டைட் போவாதீங்க, மர சில்பாயிடும். இதுதான் இதோடைய வேலை. இது இப்போது இந்த மாதிரி இப்படி சுற்றி பார்த்துங்க. நல்லா ஆக்ஷன் ஆகும். ஏன்னா இது விலை பார்த்தீங்கன்னா இஞ்சி போனால் ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் வரும் இந்த சிப்ட்ரு. இந்த இது இதை கையோடு நம்ம இன்ஜின் ரெடி பண்ணும்போது இதை கையோடு மாற்றிங்க. இதோடைய வேலையே இதுதான். நம்ம ஈஸியாக கீர் போடும்போது எல்லோடைய இது எல்லாமே அழகாக இருக்கும். நமக்கு கீர் போடும்போது அதுக்கு தான் இது அருமையாக இருக்கும். நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கீர் விடும்போது இதெல்லாம் நம்ம இன்ஜின் ரெடி பண்ணும்போது இதெல்லாம் மாற்றிங்க. நாவமா இதுதான் ஒரு கியர் பாக்ஸ் உள்ள அசம்பிளி பண்ணி கிராங்க் ஷாஃப்ட்டு ஹெட்டு போரு இதெல்லாம் ரெடி பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளச்சி அசம்பிளி பண்ண போகிறோம். அடுத்தது இந்த ஆயில் பம்பு நம்ம மாட்ட போகிறோம். இதுதான் இதோடைய வேலை. இது வந்து பயம் அலன்கி. இது ஏன்னா அப்படி நல்லா கிரிப் இருக்கும். இந்த மாதிரி அலன்கி வாங்கிக்கிங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டைட் பண்ணுறதுக்கு நல்லா அந்த கிரிப் கிடைக்கும். இந்த எள்ளு மாதிரி வர்றது வந்து இப்போது இதெல்லாம் இப்போ மாறி போச்சு. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அழகாக வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம தேஞ்சு போனால் கூட லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதுதான் ஒரு வேலை. நெக்ஸ்ட்டு நான் கிளச்சி மாட்டும் போது காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீலு நாவமா இந்த கட்டு கீழே வர மாதிரி இதை இப்படி மாட்டிங்க. அடுத்தது ஒரு திக்கு வாசர் இந்த மாதிரி திக்கு வாசர் இதில் வரும். நாவமாக அந்த திக்கு வாசர் இதில் போடணும். இதை போட்டு இந்த இந்த புஷ்ஷு ஒன்று வரும். இதில் நாவமாக இதில் புஷ்ஷு ஒன்று இந்த புஷ்ஷை உள்ளே போட்டு அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் உக்காந்துக்கும். அடுத்தது இந்த வாசர் ஒரு பூ வாசர் மாதிரி வரும். இந்த வாசரை நாவமாக போடணும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வாசர் கட்டு வாசர் மட்டமாக உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கட்டு வாசர் இந்த மாதிரி கட்டு வாசர் உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த வாசர் மேலே போடணும். இதுக்கப்புறம் கிளச்சி பெல்லு உள்ளே உக்காரம். கிளச்சி வாசர்லாம் மாட்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிளச் பிளேட் மாட்ட போகிறோம்.
இப்போ முதல்ல ஒரு கார்பரேட் போடுறோம், அடுத்தது ஒரு ஸ்ட்ரீட் பைட் போடுறோம், ஸ்ட்ரீட் பைட்டை வந்து இப்படி திருப்பி போடணும், இந்த மாதிரி திருப்பி போட்டு கரெக்டாக மட்டமாக இதில் உட்கார வச்சிடணும். இது மட்டமாக இருக்கிற பகுதி வரணும், ஏன்னா இந்த பெல்லு இது மாதிரி பார்த்துங்க, இப்படி திருப்பிங்க, திருப்பிட்டு திருப்பியும் இந்த கார்பரேட் போடுங்க, திருப்பியும் இந்த இது பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும், இது வந்து மோடாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே மோடாக இருக்கும், மட்டமாக இருக்கிற பகுதி தான் இந்த பக்கம் வரணும். இந்த மாதிரி எல்லா பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டு அதே மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி எல்லா பிளேட்டும் அதே மாதிரி ஸ்டீல் பிளேட் மட்டும் அந்த மாதிரி வரணும். இது உள்ள அழகாக இப்படி உட்கார வச்சிங்கன்னா கரெக்டாக இது செட் ஆகிடும். இந்த பெல்லில் இந்த மாதிரி இந்த பெல்லு தனியாக எடுத்து அதுக்குள்ளே செட் பண்ணணும், அதை நான் எப்படின்ற காட்டுறேன். இப்போது இந்த பெல்லு தான் எடுத்து இந்த ஹோல்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஏற்று இப்படி கவுத்து இப்படி கவுத்து இப்படி கவுத்து போடணும். கவுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் செட்டாக ஏற்று இது உள்ளே இப்படி போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராகிடும். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இப்படி எடுத்து செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகிடும். நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளச்சி அசம்பிளி பண்ணிட்டு ரெண்டு போல்டு இந்த கிளச்சி செட்டாக வரும். இந்த மாதிரி தூக்கி செட் பண்ணிங்கன்னா அந்த கிண்ணம் போய் கரெக்டாக சீட் ஆகிடும். அவ்வளோதான், இது சீட்டிங்கு கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு வாசர் வரும், நான் அந்த வாசரை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாசரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாட் இருக்குது. அந்த டாட் வந்து இப்படி வரும் மேலே. ஏன் இந்த மேலே வருதுக்கு காரணம் கேட்டனா டேப்பராக வர்றது மேலே வரும். நம்ம டைட் பண்ணோன்னா ஸ்விங்கி மாதிரி உள்ள டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கு தான் இந்த நெட்டு. இந்த நெட்டு இதில் போட்டு அதாவது மிஷின் இந்த ரிமோட்டிக் கண் இருக்கிறவங்க மிஷினில் டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க புல்லர் போட்டு நம்ம அழகாக செட் பண்ணி நீங்கள் புல்லரில் டைட் வச்சுக்கலாம். என்கிட்ட நான் ரிமோட்டிக் கண் இருக்கிறதுனால இந்த கண் இருக்கிறதுனால இந்த டார்க்கிங் வச்சு நான் இதை டைட் பண்ணிக்குவேன். எனக்கு ஈஸியாகிடும். அதனால் நீங்கள் அதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதுதான் நான் செய்யக்கூடிய வேலை. இந்த கிளச்சில் இதை முடிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த ஆயில் பம்பும் நம்ம புதுசு மாற்றிடணும். புதுசு மாற்றலைன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா இன்ஜின் ரெடி பண்ணுறோம், இந்த ஆயில் பம்பு பூஸ் போட்டிருந்தோம். இதில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது கிளச்சி கேஸ் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களை காட்டுறேன். இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பிளே கரெக்டாக வரணும். இப்படி இருந்தால் தான் கிளச்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது இந்த கப்பு மாட்டணும். மாட்டிட்டு இது நாலு ஸ்ப்ரிங்கி போட்டு போல்ட்டு போடணும். நான் காட்டுறேன் திருப்பியும். இப்போது நம்ம இதை டைட் பண்ணியாச்சு, எல்லாமே டைட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் தோல் காட்டன் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஜாயிண்ட்டில் இதை டைட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நல்லா டைட் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் துணியோ வேறு எதுவும் வைக்காதீங்க. இது வந்து தோல் காட்டனு. நம்ம கை க்ளோஸ் விற்கிது. இது வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் வரும் கை க்ளோஸு. இந்த மாதிரி தோல் அதை வந்து பிரித்து இந்த மாதிரி தோல் காட்டனாக கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி தோல் காட்டன் தான் வச்சு டைட் பண்ணணும். இப்போ அடுத்தது இந்த கப்பு மாட்டணும். இந்த கப்புக்கு ரெண்டு போல்ட்டை போட்டு இந்த மாதிரி ரெண்டு போல்ட் வருது. இந்த ரெண்டு போல்ட்டை போட்டுடணும். இதில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. இதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஹோல்ஸை. அது எங்கே வருதுன்னு நான் காட்டுறேன். இப்போ வருது பாருங்கள் இந்த ஹோல்ஸு. இதுதான் அந்த ஹோல்ஸு. இது எதுக்கு இதுக்கு வச்சுருக்கான்னா இதுக்குள்ளே நம்ம காற்றுலாம் இது வந்து நம்ம எல்லாமே இந்த பிளேட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிடுறோம். இது உள்ளுகிற காற்று வெளியே போகிறதுக்காகத்தான் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இது இந்த ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸு நம்ம இதை கழட்டும் போது எப்போவுமே இதை க்ளீன் பண்ணி போடணும். நாவமாக இந்த ஹோல்ஸு
தெரியுது பாருங்க, இந்த ஹோல்ஸ் தான் இது, இது உள்ள இந்த ஹோல்ஸு, இது லாபமாக இது வந்து க்ளீன் பண்ணி போடணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் பம்ப் இதில் இருந்தால் ஃபில்டர் ஆகி உள்ளே போகுது. இது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிளச் பிளேட்டு அரைச்சி இந்த பவுட்ரு மாதிரி வர்றதெல்லாம் இந்த ரஃப்பாக இருக்கிறதுல வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் சுத்தமான ஆயில் இது வழியாக போயிட்டோம் நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டுக்குள்ளே. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க இந்த ரஃப்பாக இருக்கிற இடத்துல. இது வந்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது லாபமாக நம்ம கிளச்செலாம் கட்டும் போது இதை க்ளீன் பண்ணி போடணும். ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த ஹோல்ஸை லாபமாக க்ளீன் பண்ணி போடுங்க. இதில் இருக்கிற காற்று வெளியே போகிறதுக்காக சூடு இல்லாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான், ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காற்று இருக்கிற காற்று வெளியே போகிறதுக்காக இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய நெட்டு வரும், பெரிய நெட்டு அதே மாதிரி இந்த மாதிரி இதை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணுவோம்னா ஈஸியாக இருக்கும். நான் ரிமோட்டிக் கண்ணில் டைட் பண்ணிவிடுவேன். இப்போ நான் டைட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பிளேட் தான் இது, இது உள்ளே ஒரு ஆயில் சீல் வரும், அதுக்கு மேலே இந்த பேக்கிங் வரும், இந்த பேக்கிங் மேலே இந்த பிளேட்டு வரும், இந்த பிளேட்டுக்கு மேலே மூணு ஸ்க்ரூ வரும், நாலு ஸ்க்ரூ வரும். இதுதான் அந்த நாலு ஸ்க்ரூவு, நான் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கிளச்சி அசம்பிளிலாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம கிளச்சி நட்டு டைட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாமா இந்த இது உள்ள ஒரு வேஸ்ட்டை வச்சு இந்த இதுக்கு இதுக்கு டைட் பண்ணிங்கன்னா இதை உங்களுக்கு ஈஸியாக டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நமக்கு ஒரு டைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் வேஸ்ட்டு. நாமா அந்த வேஸ்ட்டை இது உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும். இது தோல், இந்த தோலை வச்சு பண்ணிக்கிங்க. இதுதான் ஒரு கிளச்சி அசம்பிளி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு, ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுதான் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு நான் கிளச்சி மாட்டும் போது காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீலு நாவமா இந்த கட்டு கீழே வர மாதிரி இதை இப்படி மாட்டிங்க. அடுத்தது ஒரு திக்கு வாசர், இந்த மாதிரி திக்கு வாசரு இதில் வரும். நாவமா அந்த திக்கு வாசர் இதில் போடணும். இதை போட்டு இந்த புஷ்ஷு ஒன்று வரும் இதில், நாவமா இதில் புஷ்ஷு ஒன்று, இந்த புஷ்ஷை உள்ளே போட்டு அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் உக்காந்துக்கும். அடுத்தது இந்த வாசர், ஒரு பூ வாசர் மாதிரி வரும், இந்த வாசரை நாவமாக போடணும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வாசர், கட்டு வாசர் மட்டமாக உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கட்டு வாசர், இந்த மாதிரி கட்டு வாசர் உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த வாசர் மேலே போடணும். இதுக்கப்புறம் கிளச்சி பெல்லு உள்ளே உக்காரோம்.